மின் தட்டுப்பாட்டுக்கு மாநில அரசு தான் காரணங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு எடுத்த ஒரு தவறான ஒரு கொள்கை ரீதியான முடிவுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை ஒரு ஆளுநர் கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஒரு வருஷம் ஆகுது அந்த கோப்புகள் அப்படியே வச்சிட்டு இருக்கிறது. இது ஜனநாயக படுகொலை. அவர் தமிழக ஆளுநராக செயல்படாம பாஜகவின் ஆளுநராக செயல்பட்டு இருக்கிறார். எங்க கிராமத்து ஜனங்கள்லாம் அந்த டாக்டருக்கு போய் நாங்கள் சொல்றதே வந்து ஸ்டெர்லைட் பத்துன்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் இந்த 4 வருஷம் அந்த பிரச்சனை இல்லை. இது எனக்கு ஆச்சரியம். அந்த பேரே ஸ்டெர்லைட் பத்துன்னு வச்சிருக்காங்க. எடுக்கப்பட்ட முடிவு ஒன்றிய அரசின் முடிவு நான் சொல்றேன். நான் பாவம் ஒரு இடத்தில் பழி ஒரு இடத்துங்கிற கதையா போயிட்டு இருக்கு. இணையத்திலையும் சரி பல்வேறு செய்திகளும் சரி எதிர்கட்சியினர் தவறான ஒரு பரப்புரையை செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மின் தட்டுப்பாட்டுக்கு மாநில அரசு தான் காரணங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு எடுத்த ஒரு தவறான ஒரு கொள்கை ரீதியான முடிவுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. இருந்த போதிலும் எனக்கு என்னன்னா இன்னும் 2-3 வாரத்துக்குள்ள மின் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மே மாசம் மே காத்து உங்களுக்கு விண்ட் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ளஸ் நமக்கு இருக்கு. அந்த 2-3 வாரத்துல இந்த பிரச்சனை ஓரளவு கட்டுக்குள் வரும்ங்கிற நம்பிக்கை இருக்கு. அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதுக்காண்டி மின் அந்த நீங்க சொல்ற அந்த மின் விசிறிக்காண்டி காத்து இது பண்ணிட்டு இருக்கல. அவங்களே என்னன்னா பிரைவேட்டா சில தயாரிக்கிற சில அவங்கள்ட்ட சில ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 2-3 வாரத்துல வந்து கட்டுக்குள் கொண்டு வர நம்பிக்கை இருக்கு. இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்லல. குறிப்பா கரண்ட் கட் நிறைய ஆகுது. நீங்க சொல்ற அந்த கேள்வி பொறுத்தவரைக்கும் தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அவங்க வச்சிட்டு இருக்க எனக்கு கிடைத்த தகவல் படி தூத்துக்குடி மாத்திரம் கிடையாது, நாடு முழுவதும் நீங்க இந்தியா முழுவதும் இதுல மகாராஷ்டிரா நீங்க அவருக்கு பிரதமர் மோடியுடைய மாநிலம் குஜராத் மாநிலம் முதற்கொண்டு இந்த தட்டுப்பாடு இருக்கு. ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன் அவருடைய பிரதம மந்திரியுடைய மாநிலத்தில் இந்த பிரச்சனை இருக்கு. இது அந்த நிலக்கரி இறக்குமதி செஞ்ச அந்த தவறான ஒரு கொள்கை முடிவுகள் அந்த பிரச்சனை. இப்போ இந்த எல்லா இடங்களையும் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 3 வாரங்கள் நாச்சும் கோல்ட் ஸ்டோரேஜ் ஸ்டாக் இருக்கணும் உங்களுக்கு 3 வாரங்கள் நாச்சும். இப்போ கிட்டத்தட்ட 3-4 நாள் தான் எல்லா அனல்மின் நிலையத்திலையும் இந்த இது வச்சிருக்காங்க. இது 6 மாசமும் நடந்துட்டு இருக்கு. இப்போ கிடையாது 6 மாசமும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கோடை நாட்கள்ல இந்த 30% எக்ஸ்ட்ரா டிமாண்ட் வந்ததுனால இப்ப இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு. அவ்வளவுதான். இந்த இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய தவறான ஒரு கொள்கை முடிவுனாலதான் வந்தது. என்ன சொல்லியிருக்காங்க அதுல, அதாவது ஆளுநரை மறைமுகமா கிட்டத்தட்ட கண்டிச்சு சொல்லியிருக்காங்க. ஜனநாயக படுகொலையே சொல்லியிருக்காங்க. சட்டமன்றம் அத்தனை எல்லாம் நீங்க இருக்கிற திமுக அதிமுக இருக்கிற கட்சிகள் எல்லாருமே ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், அது நீட் தீர்மானமா இருந்தாலும் சரி 7 பேர் விடுதலையா இருந்தாலும் சரி, அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை ஒரு ஆளுநர் கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஒரு வருஷம் ஆகுது அந்த கோப்புகள் அப்படியே வச்சிட்டு இருக்கிறது. இது ஜனநாயக படுகொலை. அதனாலதான் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் நானு, அவர் தமிழக ஆளுநராக செயல்படாம பாஜகவின் ஆளுநராக செயல்பட்டு இருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு. ஆனா தமிழக அரசு குறிப்பா நம்ம முதலமைச்சர் திட்டவட்டமா ஸ்டெர்லைட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படாதுங்கிறது திட்டவட்டமா அவரு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து கண்டிப்பா நடக்கவும் நடக்காது. அங்க வேற மாநிலத்துக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க. இப்போ கடைசியில் ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு செஞ்சு முயற்சி பண்ண எனக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்தது. இப்போ இன்னைக்கு தூத்துக்குடி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டெர்லைட் சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்க மக்கள் இன்னைக்கு வந்து சந்திச்சாங்க காலையில். எனக்கே தெரியாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வருடமாக அந்த ஸ்டெர்லைட் இயங்காமல் இருந்ததுனால நிலத்தடி நீர் காற்று எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்குங்க. எங்களுக்கு வந்து முன்னாடி டாக்டர் கிட்ட போய் ஒன்று கேட்பேன், எங்கள் ஊர் பகுதி மக்கள்லாம் போய் ஸ்டெர்லைட் பத்துனே பேர் அது பேர் என்னது ஸ்டெர்லைட் 10 அது என்னன்னா சல்ஃபர் அட்மாஸ்பியர்ல சல்ஃபர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஈரப்பதத்தை உதி இது எடுத்துறதுனால உங்களுக்கு ட்ரை ஸ்கின் தோல் வந்து ரொம்ப இதாகி 10 மாதிரி வந்துட்டு இருந்தது. இது ஒரு வாடிக்கையா இருந்தது. வருஷம் எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த குறிப்பா இந்த கோடை காலங்கள்ல எங்க கிராமத்து ஜனங்கள்லாம் அந்த டாக்டருக்கு போய் நாங்கள் சொல்றதே வந்து ஸ்டெர்லைட் 10 தான் சொல்லுவாங்க. இன்னும் இந்த 4 வருஷம் அந்த பிரச்சனை இல்லை. இது எனக்கு ஆச்சரியம். அந்த பேரே ஸ்டெர்லைட் 10 வச்சிருக்காங்க. அது ஸோ என்ன பொறுத்த இருக்கீங்கன்னா அந்த ஜனங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. நீங்க கேட்குற அந்த ஒரு பயம் அவங்ககிட்ட இருந்தது. அந்த ஜனங்க எங்கிட்டையும் கேட்கறாங்க சார், அவங்க உள்ள டெய்லிவே மெயின்டெனன்ஸுங்கிற சொல்லி 90 நாள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து வந்து இந்த ஏதோ மெயின்டெனன்ஸ் போர்வையில் அவங்க உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே டெய்லி போயிட்டு இருக்காங்க. அது மறுபடியும் திறக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்கிற ஒரு அச்சம் கலந்த ஒரு கவலையோடு அவங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க. நான் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, நம்முடைய முதலமைச்சர் அதை அது அனுமதிக்க மாட்டார், அது திட்டவிட்டமாக அது குறித்து அறிக்கையே சொல்லியிருக்கிறாரு. நமக்கு ஒரு சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க சகோதரி அவங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இந்த மக்களுக்கு விரோதமாக இந்த ஒரு முடிவு அந்த ஸ்டெர்லைட் விஷயத்தை எடுக்க மாட்டாங்கிறத ஒரு வாக்குறுதியை நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு அதிகாலையில் நடந்தது.